தினமும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் பால்ல கலந்து குடிச்சாலே போதும் உங்க கண் சம்பந்தப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு மட்டும் கிடையாது உங்க கண் பார்வைய இரண்டு மடங்காக்குது அதோட கண்ணை சகப்பா மாறுறது கண்ணுல இருந்து நீர் வர்றது இந்த விதமான பிரச்சனைகளையும் சரி பண்ணும் இது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு மட்டும் கிடையாது உங்க மூளைக்கு குளிர்ச்சிய கொடுத்து ஞாபக சக்திய அதிகப்படுத்துது இந்த ரவடியை எப்படி தயார் பண்ணணும் எந்த அளவுல எடுத்துக்கணும் எந்த வேலையில எடுத்துக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல ஃபுல்லா பண்ணாம பாருங்க இந்த ரமடிக்காக நமக்கு முதல்ல கருப்பு மிளகு இந்த கருப்பு மிளகு கண் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு ராமபாணமா வேலை செய்யுது உங்க ஐ பவரை குறைச்சு கண் பார்வைய கூர்மையா மாத்துறதுக்கு இந்த மிளக கண்டிப்பா இந்த ரெமடியில பயன்படுத்தணும் இந்த ரெமெடிக்கு தேவைப்படுற அடுத்த பொருள் கற்கண்டு இந்த ரெமடியில கற்கண்டுக்கு பதிலா சர்க்கரையோ இல்ல வெள்ளத்தையோ கண்டிப்பா பயன்படுத்த கூடாது அதே மாதிரி கற்கண்டுன்னு சொல்லிட்டு நம்ம கோயில் பிரசாதத்துல சின்ன சின்னதா கொடுப்பாங்க இல்லையா அதையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி பெருசா கல் மாதிரி இருக்கிற கற்கண்டை தான் நம்ம இதுல பயன்படுத்தணும் இது வெயில் காலம் அப்படிங்கறதால இது நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை தர்றதோட நம்மளோட கண் பார்வை பிரச்சனையையும் சரி பண்ணுது ரத்த பலகீனம் அதாவது அனிமியா பிரச்சனையை சரி பண்ணும் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும் அடுத்ததா இந்த ரெமடிக்காக தேவைப்படுற பொருள் நெய் நீங்க இந்த ரெமடிக்கு சுத்த மான நெய்யை மட்டும்தான் பயன்படுத்தணும் பாக்கெட் நெய்யை பயன்படுத்தக்கூடாது இந்த பெப்பர்ல இருக்கிற விட்டமின் ஏ விட்டமின் சி நம்மளோட கண் பார்வை திறனை அதிகப்படுத்துறதோட நம்ம கண்ணை ஆரோக்கியமா வச்சிருக்கோம் இதுல இருக்கிற பீட்டா கரோட்டின் செலீனியம் விட்டமின் இ கண் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமெடிக்காக ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு நைஸ் பவுடரா பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நைஸா பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மிளகு பொடிய இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு பொடிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கற்கண்ட பொடியை சேர்த்தா சரியா இருக்கும் அதுக்காக கற்கண்ட பவுடரா பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு

சக்தியை அதிகப்படுத்தும் நம்ம உடல்ல இருக்கிற பல நோய்களை சரி பண்ணும் கண்ணு சிகப்பா மாறுறது கண்ல இருந்து நீர் வடைகிறது கண்ல இச்சிங் இருக்கிறது இது எல்லாத்துக்குமே இந்த ரெமெடி ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா ஒன்னு இந்த ரெமெடிக்காக கண்டிப்பா சுத்தமான கற்கண்டை தான் பயன்படுத்தணும் ஏன்னா அது நம்ம கண்ணுக்கு தேவையான அளவு எளர்ஜியை கொடுக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெமெடி தயாராயிடுச்சு இந்த ரெமெடியை நீங்க ஒரு ஏர்டெட் கண்டெய்னர்ல வச்சு ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைங்க ஃப்ரிட்ஜ் வச்சா கூட ஒரு வாரம் ஆனாலும் கெட்டே போகாது இந்த நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க இல்லங்க எனக்கு நைட்டு டைம் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா காலையில வெறும் வயித்துல கூட இந்த ரெமடியை எடுத்துக்கலாம் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணியை எடுத்துக்கோங்க அதுல இப்ப நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த ரெமடிய அரை ஸ்பூன் கலந்துக்கோங்க இல்லங்க எனக்கு பால்ல கலந்து குடிக்கிறதும் பிடிக்கும்னா இந்த ரெமடிய நீங்க தாராளமா பால்ல கலந்து குடிக்கலாம் நோ ப்ராப்ளம் இல்லாட்டி நம்ம ஈவினிங் டைம்ல டீ குடிப்போம் இல்லையா அந்த நேரத்துலயும் பால்ல இந்த ரெமடியை கலந்து குடிக்கலாம் உங்களுக்கு எந்த நேரத்துல கன்வீனியன்ட்டா இருக்குதோ அந்த நேரத்துல இந்த ட்ரிங்க்கை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெகுலரா நீங்க ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து கிளம்ப தவறாம ஃபாலோ பண்ணுங்க இது அருமையான பாட்டி வைத்தியம் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கண்ல கண்ணாடி போடணுங்கிற அவசியமே இருக்காது கண் எரிச்சல் கண் அரிப்பு கண்கள்ல கொப்பளங்கள் இந்த மாதிரி கண் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே நூறு சதவிகிதம் குணமாகும் இப்பதான் கண்ணாடி போட ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த ரெமடி உடனே ரிசல்ட் கிடைக்கும் கண்ல இருந்து நீர் வடிகிறது கண் நரம்பு பிரச்சனை கண் பார்வை குறைபாடு எல்லாத்தையுமே சரி பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன்